தூரத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் காய்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ராக் அண்ட் ரோல் பெருசு, பெரிய பைப்பு, செம்மையாக இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு பாப்பா வச்சுட்டாங்க. ராக் அண்ட் ரோல் ரவீந்திராஸ் பிராண்டு, இது புது பிராண்டு, நான் கேள்விப்பட்டதில்லை. பட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம், அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் வாங்கலான்ட்டு. பாருங்க வேற மாதிரி எவ்வளோ டக்குனு நிறைய வெடிக்குது ஒரே இதில். அரேபியன் நைட்ஸ் வச்சுட்டாங்க காய்ஸ், எப்படி இருக்குன்னு பாப்பா இது மேலே போகும்போது. பா நல்ல ஹைட்டு, அங்கே பாருங்களேன் சங்கு சக்கர மாதிரி சுற்றுது மேலே போயிட்டு. அடுத்து வந்து தில் மனதில் அந்த வீடியோ வைக்க போகிறாங்க. இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், சாரி மூணு பீஸ் இருக்கும், ஒரு பீஸ் வந்து வைக்க போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பா அங்கே போகிறீங்க இவ்வளோ ஹைட்டு, வா செம்ம ராக்லிங்கோட சவுண்டோடு வெடிக்கிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. வேற லெவல். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய்க்கே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கிஃப்ட் பாக்ஸ் வேறு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஓண்டு கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வேறு விதவிதமாக ஒரு 10 வெரைட்டி கிட்ட அடுக்கி வச்சிருக்காங்க. முன்னாடி ஓலையில் வந்து செஞ்சு வெடி வச்சிருப்பாங்க. இப்போ கூட மாடர்னாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது. இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேப்பர்லேயே வச்சுருக்காங்க இந்த ஓலை வெடி. இது ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டிஷோ. நம்ம நீங்கள் எங்கே வந்துருக்கோம், சிவகாசி தான் வந்திருக்கோம். சிவகாசியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நந்தினி ஏஜென்சிஸ் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க மினிமம் ஆர்டர் வந்து கம்மியாக உள்ள ஷாப்பாக பார்த்து போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு ஷாப் வந்து இங்கே மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய்க்கே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இங்கே. ஸோ அதான் இங்கே ஸ்பெஷல். இங்கே உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கிஃப்ட் பாக்ஸ் வேறு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஓண்டு கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வேறு விதவிதமாக ஒரு 10 வெரைட்டி கிட்டே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ கிஃப்ட் பாக்ஸும் பார்க்க போகிறோம், நிறைய வித்தியாசமான கிராக்கர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள், வாங்கடியக்குள்ள போகலாம். வணக்கம். நான் உங்கள் பேர், உங்கள் கடை பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பாண்டியராஜ், கடை பேர் வந்து நந்தினி ஏஜென்சி. எத்தனை வருஷமான பண்ணிட்டு? நாங்கள் 22 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட டெலிவரியெலாம் இருக்கா? ஆ டெலிவரி இருக்குது. என்னென்ன வெட்டியெலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ வாங்க. எஸ் இப்போ வந்து வெடியெலாம் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சில்வர் ஸ்ப்ரிங்னு வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது வந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 12 ஷாட் ஆகுது வெடித்து, இந்த மாதிரி 12 ஷாட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருமா, ஸ்பார்க்லிங்கோட சவுண்டோட இந்த மாதிரி வரும். ஏன்னா கீழே வந்து ஸ்டார் கொடுத்து போவோம், கீழே போகும்போது ஸ்டார் மாதிரி போவோம். ஓகே ஓகே. இந்த இமேஜில் வரும்போது சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி வரும் போல். இது வந்து 290 ரூபாயா அது இந்த மாதிரி நான் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ரவீந்திராங்கிற ப்ராண்டில் வந்து இவங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே மேஜிக்னு இருக்குது, இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து அதே சேம் மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எப்படின்னா அதே ஃபங்க்ஷனாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக வருமா? இல்லை இது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக வரும். மேலே போய் ஸ்டார் ஸ்டாராக அப்படியே கீர்த்து மாதிரி போகும், ஆனால் சவுண்டோடு போகும், சவுண்டோடு வரும். இது நல்லாயிருக்கு. இது அதே பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் போட்டிருக்கு. இது வந்து 12 ஷர்ட்டா? ஆமாம் இது 12 ஷர்ட். இது வந்து வித்தியாசமாக வேற மாதிரியாக இருக்கும். இது வந்து 290 ரூபாயா அது பார்த்தீங்கன்னா. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரே இது எல்லாமே 12 ஷர்ட்டு தான், ஆனால் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது மூணுமே. அஞ்சு கலர் வருமா கேஸ்? இங்கே பாருங்களேன் இதில் நிறைய கலர்ஸ் போட்டிருக்கு, இதே மாதிரி 5 கலர் வருமா அதில். இது பேர் வந்து ஏஞ்சல் குயின். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து ஓலை வெடி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அதெல்லாம் முன்னாடி ஓலையில் வந்து செஞ்சு வெடி வச்சுருப்பாங்க. இப்போ கூட மாடர்னாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது. இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேப்பர்லேயே வச்சுருக்காங்க இந்த ஓலை வெடி. இப்போ 100 பீஸ் இருக்குமா? இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா ஒரு வெடி, பார்த்திங்கன்னா வந்து 50 பைசா தான் வருது. சூப்பராக இருக்குது. இது வந்து பேஸ்கெட் பாம்னு வச்சுருக்காங்க இதோட பேர். நம்ம பிஜிலி வெடி பாரிய இருக்குது பாக்கெட்டு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பூம் பூம், அதே மாதிரி இது என்ன 12 ஷர்ட் ஆகுது. இது வந்து 12 ஷர்ட் தானா? இது எப்படின்னா கீழே இருந்த வந்து சவுண்டோடு போகும், சட்ட சட்டன்னு மேலே போய் வெடித்து அது சிவப்பு கலரும் வெள்ளையும் அப்படியே வெடிமணியோட வரும், வெடி சவுண்டோட. இதில் உள்ள மாதிரி வந்து ஸ்பார்க்லிங்கோடு போயிட்டு இந்த மாதிரி வெடி வெடித்து மேலே சுற்றி வருமா. இது வந்து நல்லாயிருக்கு. இங்கே வந்து நம்ம ஸ்மோக் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் எத்தனை கலர்னா வரும்? இதில் வந்து 3 கலர் வரும். ஒரு இதில் 3 கலர் வரும்.
ஒரு ஒரு பீஸ்லையும் ஒரு ஒரு கலர் இருக்கும். ஒரு பீஸில் வந்து ஒரு கலர், பீஸில் வந்து மூணு கலர், மூணு பீஸ் இருக்கும். எவ்வளவு? 180 180 ரூபாயா? அது இதனால் எத்தனை ஷர்ட்னாது? ரேங்க் பஜார் இது வந்து 60 ஷர்ட். 60 ஷர்ட் அது. ஓகே ஓகே. நீங்கள் எல்லாமே வந்து ரவீந்திராஸ் பிராண்டு தான் வச்சுருக்கேன். இல்லை, ரெண்டு இது வச்சுருப்போம். இது வச்சுருப்போம். இதை விட வந்து நடுத்தரமான க இது. ஓகே ஓகே. ஆ, மேக்ஸிமம் வந்து ரவீந்திராஸ் நிறைய பண்ணுறீங்க. இதனால் ராக்கெட்டு, மியூசிக்கல் ராக்கெட் சவுண்ட் வச்சுட்டே போகும், சவுண்ட் அடிச்சுட்டே போகும். மேலே ரொம்ப இதாக நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். கலரும் நல்லாயிருக்கும். ஆமாம், கலர் போகிற கலரும் ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கும். அதோட சவுண்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஒரு கிலோமீட்டர் சுத்தளவுக்கு நம்ம இங்கே பொறுத்துனா தெரியும். ஓகேண்ணா. ட்வின் ஏஞ்சல் இது வந்து எத்தனை இன்ச் பைப்புண்ணா? இது 4 இன்ச் பைப். 4 இன்ச் பைப்பா? சூப்பராக இருக்கு. நல்ல லென்த் வரும் போல. ஆமாம், நல்லா உயரம் நல்லா போகும். மேலே போய் அப்படியே வெடிச்சு ஒன்றில் வந்து இது 2 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். ஒன்று ஒரு ஒரு கலர் வரும். ஓகே, ஒரே பாக்ஸில் 2 இதுவாக இருக்கும். கசிங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ ஆனது. கால் கிலோ பேப்பர் பாம். இது வந்து 1/2 கிலோ. அது இது வந்து 1/2 கிலோ. இது வந்து 1/2 கிலோ பேப்பர் பாம். இது வந்து காக்கிலோலேயே வந்து இன்னொரு வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து டின்னு, அந்த புஷ்வான மாதிரி வரும். ஏன்னா அதான இது வந்து 5 கலர், 5 தேசமாக இருக்கும். இது வந்து 5 கலர் வச்சுருக்காங்க. இதில் சிங்க பார்த்தீங்கன்னா ட்விங்க்லிங் ஸ்டார் சாட்டை இருக்குது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய வெடியெலாம் வைக்கிறதுக்கு சாட்டை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா டபுள் ஷாட். அது டபுள் ஷாட் எவ்வளோ ப்ரோ? 20 ரூபா தானே இந்த பாக்கெட்டு? 5 பீஸ் வந்து 20 ரூபா. அடுத்தது வந்து நம்மளோட ட்ரை கலர்ஸ். இதுங்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரவிக்கண்ணன் பிராண்டில் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர். நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹெலிகாப்டர் டபுள் கலராக அது? ஆமாம், இது வந்து டபுள் கலர். ரெட்டு க்ரீனு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 விதமாக தெரியும். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போகும்போது ஒரு கலர் வரும், மேலே போய் பச்சை வரும், பிறகு அடுத்து அப்படியே ரெட்டு வரும். ஓகே ஓகேண்ணா, சூப்பர். குருவி வெடிலாம் வந்து பீமில், சோட்டா பீமில் வச்சுருக்காங்க. எவ்வளோண்ணா அது குருவி வெடி? குருவி வெடி வந்து 6 ரூபா உள்ளது. 6 ரூபா ஒரு பீஸு. ஒரு பீஸ் 6 ரூபா. 5 ஒரு பேக்கெட்டில் வந்து 5 பீஸ் இருக்கும். அதே வந்து தாமஞ்சேரி, அதே லென்த் 15 ரூபாய் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சான்சினா வெடி 24 ரூபாய். சான்சினா வெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிலேயே வந்து சின்ன லக்ஷ்மி இருக்குது, அதுலேயே வந்து பெரிய லக்ஷ்மி, இங்கே வந்து கோல்டு லக்ஷ்மி இருக்குது. கிங் ஆஃப் கிங் இருக்குது. பாம் தானே அது? ஆட்டோ பாம். சின்ன சைஸ் பாம் இது. இதிலே பெருசு கூட இருக்குல்ல? ஓகே ஓகேண்ணா. பாம் வந்து ஓப்பன் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் பெரிய சைஸ் பாம். எவ்வளோ ப்ரோ வருது இது? முன்னாடி பார்த்த சின்ன பாம் பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபா. இது வந்து 160 ரூபா தான் அது. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேசிங் வீல் இதுனா அது? இது வந்து விஸ்லிங் வீல். உள்ளே வந்து பொருத்தும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த இது சங்கு சக்கரை மாதிரியே வந்து விசில் வரும். ஆமாம், விசில் ஃபுல்லாக. ஓகே ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கம்பி முத்தாப்புல வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே ஓகே. கலர் கலராக இருக்குது. இது என்ன ராக் ஸ்டார்? இது புஷ்வான மாதிரி வருமா? இது மாதிரி இந்த இது மாதிரி ஸ்பார்க்லிங் வருமா? அது இங்கா. இது வந்து 180 ரூபாய் அது. அதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன். இதே மாதிரி பாப்கார்ன் மாதிரி சவுண்டு வருமா அது? ஆமாம். ஓ, இதானா அது? ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு இந்த மாதிரி வரும். வெள்ளை கலரில் வரும். நல்லாயிருக்கு. இது பார்க்க வரத்துக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன சாட்டை? இது வந்து 1.5 சாட்டை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்பி மத்தாப்பு கலர் கலராக இருக்குது. சரி, இது ராக்கெட், மியூசிக்கல் ராக்கெட்டு. இங்கே இன்னும் இருக்குது பெரிய ராக்கெட் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ராக்கெட் மாதிரியே படம் போட்டு பெரிய ராக்கெட் வச்சுருக்காங்க. இதுவும் விசிலிங் ராக்கெட் தான், மியூசிக்கல் ராக்கெட். 7 கலர்ஸ். இது என்னது? 7 ஷாட்ஸா? ஓ, 7 ஷாட்டு 7 கலரில் வரும் போல. அது சூப்பராக இருக்குது. சவுண்டு வருமான அது? மேலே போய் சவுண்டு வரும். ஓ, வெடிச்சு சவுண்டு வரும். ஓகே ஓகே.
இங்கே நம்மளோட குட்டி புஸ்வானம் வச்சுருக்காங்க, சின்ன சைஸ் புஸ்வானம். என்னது கலர் இது? பெரிய கம்பி மேத்தாப்பா, 30 சென்டிமீட்டர் கம்பி மேத்தாப்பு. பிஜிலி வெடிலாம் எவ்வளோண்ணா வருது? பார்த்தீங்க, பிஜிலி வெடி வந்து 100 பீஸ் உள்ளதே வந்து 19 ரூபா தானா? அப்புறம் வந்து பம்பரா, டான்சிங் ஸ்பின்னர், அது பிளாஸ்டிக் பம்பரா, அந்த சுற்றுலாம் அது வேகமாக கலர் வந்து ரெண்டு கலர் அந்த மாதிரி க்ரீனு ஆரஞ்சு அந்த மாதிரி. ஓ, 30 ஷாட்ஸா? லியோ நல்லா இருக்குமாண்ணா அது? நல்லா இருக்கும், நல்லா இது 5 கலர் வரும், நல்லா இருக்கும், நைட் பார்க்க நல்லா இருக்கும். 380 ரூபாயா? 380 ரூபாயா அது? ஃபோட்டோ ஃப்ளாஷ் நல்ல என்ன உங்கள் கெனான் கேமரா கலர்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க கேமரா மாதிரியே, நல்லாயிருக்கு. சிங்கப்பு இருங்க, லயன் கன் இதுனா அது, இந்த பேப்பர் பாம் மாதிரியே, நல்ல பேப்பர் நிறையா வர பிடிச்சா. 85 ரூபாயா? 5 பீஸ் இது, நல்ல பெருசாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாகவே வந்து பேப்பர் பாம் தான், நம்ம நாட்டு வெடி மாதிரியே இருக்குது. என்ன அது? ராக் அண்ட் ரோலு, அப்புறம் 80, இது எவ்வளோ வருது? இது வந்து இது ஒரு வெரைட்டிஸாக இருக்கும், இது ஒரு இதாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா நைட்டில் பொருத்தும் போது வந்து இதில் 5 கலர் வரும். இதில் இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டார் வெடிமணி மாதிரி, ஸ்டார் கொடுத்து வெடிக்கும். நைட்டில் சூப்பராக இருக்கும், நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். 8 கீழேருந்து 8 ஸ்டெப்பாக போகும், நல்லா வித்தியாசமாக. ஓகே, இது 25. 25? ஆமாம், 60 ஷாட்டு. அங்கே உள்ளது 25. 25 ரைடரு, அது 12 ரைடரு. மேக்ஸிமம் எத்தனை ஷாட் வரணா இருக்கு? 240 வரைக்கும். 240 வர இருக்கு. ஆமாம், கிஃப்ட் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் பாக்ஸ் ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்துனா இருக்கு? இது வந்து 21 ஐட்டம். 21 ஐட்டம். ஆமாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ, பார்ப்போம். சுருள் கேப் இருக்கு, ஒரு பாம்பர் இருக்கு, இதெல்லாம் அது அசரப்பியா எனக்கு. இது வந்து ஸ்டோன்ஸு, இந்த புஸ்வானம் இருக்கு, பிஜிரி வேடி கொஞ்சம் வச்சுருக்காங்க, சாட்டர் இருக்கு, குருவி வேடி இருக்கு, என்னது இது, பென்சில் இருக்கு, இது ஒரு இது, இது அந்த இந்த பாப் மேஜிக்னு அது சின்ன சின்ன வெடிக்கும் வேணா. ஆமாம், பூரா சின்ன பிள்ளைய பொழுது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு தான், சின்ன பிள்ளைங்க காம்போது பாம்பு வெடி. ஆமாம், பாம்பு மாத்திரை கூட வச்சுருக்காங்க இதில் குட்டியாக. இதெல்லாமே வந்து 21 பீஸ் இருக்கும். எவ்வளோ வருது இது? இது 240 ரூபா. 240 ரூபா? 30 ஐட்டமா? 30 ஐட்டமா? அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பிளாஸ்டிக்கில் ஒரிஜினல் பாம் மாதிரியே இருக்குது. மிலிட்ரி பாம், ஒரிஜினல் பாம் மாதிரியே இருக்குது. அனிமல் செடி. ஆமாம், இதுலேயும் ஒரு பாம்பு வீடு வச்சுருக்காங்க, ராக்கெட் கூட இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பென்சில்ஸ் இருக்குது, குருவி வீடு இருக்குது, நம்ம இது ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே ஒரு அவுட்டு சின்னதாக வச்சுருக்காங்க, 7 ஷாட்டு. கம்பி பத்தாப்பு இருக்குது, இந்த பாப்ஸ் இருக்குது. அதேமாரி அது இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஷவர் ஒன்று வச்சுருக்காங்க, சாட்டை இருக்குது. அப்படியே அந்த சின்ன சின்ன வெடிலாம் நிறைய அங்கே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து எவ்வளோண்ணா வருது? 390 ரூபாயா அது? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடாஜலபதி படம் போட்டு கிராண்டாக வச்சுருக்காங்க. எத்தனை ஐட்டம் அது? 40 பீஸாக அது. எவ்வளோ ப்ரோ வருது? 620. பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு புஸ்வானம், இங்கே ஒரு பாமு, அனிமல் செடி, இங்கே ஒரு புஸ்வானம் ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க, அதில் ஒரு 10 பீஸ் இருக்கும். இங்கே என்னென்ன சின்ன சின்ன வெடி எல்லாமே இருக்குது. பிஜிலி பாக்கெட் ஒன்று, இங்கே ஒரு அணிகுண்டு, இங்கே ஒரு டபுள் ஷர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓலை வெடியும் ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க. நம்ம பாப்ஸ் இருக்குது, ஷவர் வச்சுருக்காங்க, பென்சில்ஸ் இருக்குது, ஒரு ராக்கெட் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, 40 ஐட்டம் இருக்குது இதில். ஸோ அடுத்து பெரிய இது பாருங்கள், வெங்கடாஜலபதி படம் போட்டு பெருசாக இருக்குது. எத்தனை ஐட்டம் வருது? 45ஆ? இது ஒரு 5 ஐட்டம் கூட வருது. 45 ஐட்டம் அது. 700 ரூபாயா அது? இதில் பார்த்திங்கன்னா புஸ்வானம் இருக்குது, பிஜிலி வெடி, அதில் உள்ள எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த இதெல்லாம் சோட்டா ஃபேன்சி இருக்குது. இந்த மாதிரிங்க இந்த சங்கு சக்கரம் வந்து இந்த விசிலிங், இது விசிலிங் வீல் அந்த மாதிரி நம்ம இது ஓலை வெடி இருக்குது இதில். இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக புல்லட் பாம் வச்சுருக்காங்க இதில். பாம்பு மாத்திரை கூட கிடக்குது, சின்னதுலேருந்து பெருசு வர எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கிடக்குது.
நிறைய பேர் வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான் கேட்டு விட்டுருந்தீங்க. இப்போ பாருங்க 50 பீஸ் உள்ளது, எல்லாமே இருக்குது இந்த கடையில் உள்ளது எல்லாமே, எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க போல். பிஜிலியிலேருந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒரு பாக்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் வரி, ஷவரு, ஒரு குட்டி குட்டி அந்த குட்டி குட்டி பென்சிலு, பாம்பு மாத்திரை, பாம்பு, நம்ம இது ஓலைவெடி பாக்கெட்டு, சங்கு சக்கரம் ஒரு பாக்ஸு, நம்ம ராக்கெட்டு இருக்குது, இந்த பென்சில்ஸ் இருக்குது, பேப்பர் பாம்பு, பேப்பர் வாம் இதில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய சைஸு, இது ஷார்ட் இருக்குது, இது ரெயின்போ கலர் கிட்கேட் இருக்குது, ரெயின்போ கலர் வச்சுருக்காங்க, ஸ்மோக்கு கூட இருக்குது பாருங்கள், ஸ்மோக் கூட இருக்குது, கலர் ஸ்மோக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிங்க்லிங் ஸ்டார் ஒன்று வச்சுருக்காங்க, இதுலேயும் வந்து கேப்பு, பாம்பு, சங்கு சக்கரம், புஷ்வானம் எல்லாமே இருக்குது. இந்த கடையில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி எல்லாமே வச்சுருக்காங்க. இது வாங்கினாலே போதும் போல். இது எவ்வளோ ரூபா வருது? 900 தான் வருது. 50 பீஸா? 50 பீஸு 900 ஒரு பாக்ஸில் எல்லாமே இருக்குது. இப்போ வெடியெலாம் பார்த்தாச்சு, இப்போ எப்படி வீடியோ பார்க்குறவங்க எப்படி வாங்குறது, எவ்வளோக்கு மினிமம் ஆர்டரு நீங்களே சொல்லிடுங்க. பொருள் வந்து நல்லா வாங்கி எதுவும் வேஸ்ட் ஆகாது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வந்து மினிமம் வந்து 1500 ரூபாய்க்கு வரைக்கும் நாங்கள் டெலிவரி டெலிவரி. சூப்பர். நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடைகளில் வந்து 3000 ரூபா 5000 ரூபா மினிமம் ஆர்டர் வச்சுருக்காங்க, இங்கே மட்டும்தான் வந்து 1500 ரூபாய்க்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. 1500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம். ஆமாம். ஓகே, நான் இங்கே பார்சல் போட்டிங்கன்னா அவங்க பே பண்ணி எடுத்துக்கணும். ஆமாம், பார்சல் போகணும். நாங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் எங்கள் பொறுப்பு. நான் அங்கே எடுக்கிறது அவங்க பொறுப்பு. இங்கே போட்டுட்டு பில் அனுப்பி விட்டுருவீங்க, அவங்க அங்கே அதை வச்சு அங்கே எடுத்து. ஆமாம், உடனே டிரான்ஸ்போர்ட் போட்டவுடனே அவங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி மெசேஜ் வந்துடும். நாளைக்கு இந்த இது 1500 ரூபாங்கிறது எவ்வளோ நாள் வர வாங்க? இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த இதே இது. ஓகே. அடுத்த மாதம் வந்து 2500 ரூபாய்க்கு வந்து இங்கே இங்கே கலெக்ஷன் எல்லாமே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து எல்லாத்தையும் நமக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க. கம்மியான அமௌண்ட்லேருந்து நிறைய அமௌண்ட் வரை நம்ம பார்த்தோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வித்தியாசமாக இந்த 12 ஷார்ட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கடையில் இல்லாத இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து 1500 ரூபாய்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் ஆர்டர் பண்ணுற வர உங்களுக்கு வந்து 1500 ரூபாய்க்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அக்டோபர் மாதம் வந்து உங்களுக்கு 2500 ரூபா வந்து மினிமம் ஆர்டர் மாறிடும். ஸோ செப்டம்பர்லேயே வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் 1500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து சேமாக தான் வரும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அதிகமாக வாங்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து 1500 ரூபாய்க்கு இப்போ 2000 ரூபா 200 ரூபா கொடுத்து நீங்கள் டெலிவரி சார்ஜ் பே பண்ணி எடுக்கிறீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே 200 ரூபா தான் நீங்கள் பாக்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ வந்து அதிகமாக வாங்குறப்போ உங்களுக்கும் இது மிச்சம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் அண்ணன் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் லிங்க்கும் வந்து வீடுகளே கொடுத்துருக்கேன், நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்லாம் அனுப்புவாங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவகாசியில் கோணம்பட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜானகி அம்மாள், ஐயனாடா ஜானகி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த லோக்கல் எங்களோட அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பர் நவீஸ் வந்து இப்போவும் பாய். வந்து நம்ம மினி தீபாவளி வந்து கொண்டாட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெடி வந்து வெடிச்சு பார்க்குறதுக்காக ப்ரோ வந்து வச்சிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வெடிக்க போகிறோன்னு காட்டுறேன். பாப்கார்னு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நாங்கள் இதை ட்ரை பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிர்ச்சி டமாக்கா இது வந்து வெடிச்சு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து தில் இது வந்து வெடிச்சு பார்க்க போகிறோம். நைட் ஷாட்டு தான் எல்லாமே. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ராக் அண்ட் ரோல் பெருசு, பெரிய அவுட்டுது. எவ்வளோ இன்ச்சு ப்ரோ இது? 4 இன்ச்சு பைப்பு இது வெடிச்சு பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து 8D வார் இது. இது வந்து இது சூப்பராக இருக்கும். இது வந்து பெரிய பைப்பு தான் இது. அடுத்தது 12 ஷாட் இது, அரேபியன் நைட்ஸு, செம்மையாக இருக்கும் இது. விசிலிங் இது, இதுவும் இது வெடிச்சு பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த டின்பீர், இது வந்து ரொம்ப நாளாக எப்படி இருக்குன்னு பார்க்குறது எனக்கும் ஆசை தான். இதையும் வெடிச்சு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இது விக்டரின்னு வச்சுருக்காங்க, 2 இன்ச்சு பைப்பு, இதையும் வெடிச்சு பார்த்தலாம். சோட்டா ஃபேன்சி பெருசுலேருந்து சிறுசு வரை இன்றைக்கி ஒரு மினி தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம இங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வெடிச்சு பார்க்க போகிறோம். எஸ், இங்கே பாருங்கள் வெடி வெடிக்கிறதுக்காக ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் சுற்றி இருட்டாக இருக்குது, வெடியிலேருந்து தூக்கிட்டு இங்கே வந்திருக்கோம்.
ஏன்னா வந்து எல்லாம் வைக்க போகிறதா பெரிய வெடி. ஸோ அங்கே மெயின் ரோட்டில் வெடிக்கடையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ வெடித்து பார்க்கலாம். எஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டின் வைக்கிறாங்க, அந்த பீர் டின் மாதிரி இருந்துச்சுல, அது வந்து இப்போ வைக்க போகிறாங்க. வைங்க நான் பார்ப்போம். இப்படி தான் வெடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆர்வமாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பச்சை வச்ச உடனே வந்து லைட்டாக வருது பாருங்கள், ட்ராக்லிங்கோட சவுண்டோடு வெடிக்கிறது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏ வேற லெவல். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பயங்கர சவுண்டு கைஸ், பயங்கர சவுண்டு. இங்கே பாருங்கள், நல்ல டைமிங் இருந்துச்சு. இப்போ அடுத்து ட்ரை பண்ணுவோம். அடுத்து என்னென்னா பாப்கார்ன். ஸோ அடுத்து வந்து பாப்கார்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ அண்ணா வந்து பாப்கார்ன் வெடி வச்சுருக்காங்க, எப்படி வருது பாருங்கள். இது சூப்பராக இருக்குது. அந்த பாப்கார்ன் அந்த இதில் வந்து வெடித்து வரும்ல, பாப்கார்ன் மேக்கிங் மிஷினில், அதே மாதிரி வெடித்து வருது பாருங்கள். குட்டி குட்டியாக பாப்கார்ன் மாதிரியே தெரியுதா எனக்கு, நல்லா இங்கே தெரியுது, சூப்பராக இருக்குது. ஏ சூப்பர். எஸ் இப்போ வந்து அரேபியன் நைட்ஸ் வந்து வெடித்து பார்க்க போகிறோம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இவங்ககிட்ட ஸ்பெஷல், இது மிஸ்லிங் ஷாட்டு. அரேபியன் நைட்ஸ் வச்சுட்டாங்க கைஸ், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மேலே போகும்போது பா நல்ல ஹைட்டு. அங்கே பாருங்கண்ணா சங்கு சக்கர மாதிரி சுற்றுது மேலே போயிட்டு, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. மேலே போயிட்டு சங்கு சக்கர மாதிரி சுற்றுது கைஸ், நல்ல ஹைட்டு போகுது. அங்கே பாருங்களேன் மேலேருந்து அது கீழே உழுகிற வர அந்த விஸ்லிங் சவுண்ட் இருக்குது. அப்படி சங்கு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே கீழே ஊதுது, சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து என்ன வைக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அது சோட்டா ஃபேன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ சோட்டா ஃபேன்சி வச்சுருக்காங்க. வாவ் ஏ சோட்டா ஃபேன்சியே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க சோட்டா ஃபேன்சியே வந்து நல்ல ஹைட்டு போயிட்டு பெருசாக வந்திருக்கு. நான் கூட சின்னதாக தான், சின்ன ஹைட்டு தான் போவோம் அப்படின்னு நினச்சா, இல்லை அது நல்ல ஹைட்டே போயிருக்கு. அடுத்து என்னென்னா அடுத்து வந்து தில் மனதில் அந்த வீடியோ வைக்க போகிறாங்க. இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், சாரி மூணு பீஸ் இருக்கும், ஒரு பீஸ் வந்து வைக்க போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹிட்டாக போகும்ல, ஏன்னா இங்கே நாங்கள் வெடி வேறு இங்கே பக்கத்தில் வச்சுருக்கோம், அது மேலே விழுந்துடக்கூடாது, அதனால் தூரமாக போகிறாங்க. வச்சுட்டாங்க ஓடிடுறாங்க பா காய். அங்கே போகிறோம், எவ்வளோ ஹைட்டு, வா செம்ம, எவ்வளோ தூரம். ஆனால் ஹைட்டு வந்து செம்ம ஹைட்டு, நாலு மணியோட ஹைட்டு தான் போயிருக்கும் அது. இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம் நம்ம. அடுத்து என்ன ப்ரோ, மிர்ச்சியா? மிர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ் அண்ணன் வந்து மிர்ச்சியை வச்சுட்டாங்க, ஓடிடுறாங்க. எப்படி இருக்குது பார்ப்போம். மிர்ச்சி பா செம ஹைட்டு, கைஸ் போன வெடியை விட இது நல்லா வந்து விரிஞ்சுது. அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதான் வித்து வந்து செம்ம ஹைட்டு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக போச்சு. இது இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து என்ன ப்ரோ, ராக் அண்ட் ரோல் பெருசு, பெரிய பைப்பு, செம்மையாக இருக்க போகுது. ராக் அண்ட் ரோல் எடுத்துகிட்டு அண்ணன் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இது 4 இன்ச் பைப்பு, இது ரொம்ப ஹைட்டாக போகும், அதனால் அது ரொம்ப தூரத்தில் போயிட்டு வைக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வச்சுட்டாங்க ராக் அண்ட் ரோல், ரவீந்திராஸ் பிராண்டு, இது புது பிராண்டு, நான் கேள்விப்பட்டதில்ல, பட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், வாங்கலான்ட்டு. பாருங்க வேறு மாதிரி, எவ்வளோ டக்குனு நிறைய வெடிக்குது ஒரே இதில், சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷன் செம்ம நல்லா இருந்துச்சு, ஆனால் டிஃப்ரெண்டாக. நான் கூட ஒன்று மட்டும் போயிட்டு மேலே போய் வெடிக்கணும்னு வச்சா நிறைய வெடிக்கிற டக்குனு. அடுத்து என்ன ப்ரோ, எய்டி வார் ப்ளூ கலரில் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் சன்ன வந்து எய்டி வார் வச்சுட்டாங்க. இது வந்து 4 இன்ச் பைப்பு தான் பெருசு, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தூரத்தில் வச்சுருக்காங்க, ஏன்னா பக்கத்தில் காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி வெடிச்சது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷன் வேறு லெவல். அடுத்து என்னது, அடுத்து வந்து பேப்பர் பாம், பெரிய வெடியில் வெடிச்சு வச்சு. அடுத்து இப்போ பேப்பர் பாம், ஏ சன்ன வந்து 1/2 கிலோ பேப்பர் பாம் எடுத்து வைக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சவுண்டு பயங்கரமாக இருக்கும்னாங்க.
இதோட எக்கோ பாருங்க, எக்கோ தூரத்தில் கேட்குது. பக்கத்தில் போயிட்டு பார்க்கல எவ்வளோ பேப்பர் வந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேப்பர்னு, இந்த அரை கிலோ வெடியில் இங்கே நிறைய பேப்பர் கிடக்குது. இருட்டுனால உங்களுக்கு கம்மியாக தெரியுது.